டெல்லியில் உள்ள நேஷனல் ஹெரால்ட் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தியும் எம்பி திரு ராகுல் காந்தியும் இயக்குநர்களாக உள்ள யங் இந்தியா நிறுவனம் நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையை வெளியிடும் அசோசியேட் ஜேர்னல்ஸ் நிறுவனத்தை கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கையகப்படுத்தியது இதில் மிகப்பெரிய அளவில் பண மோசடி நடைபெற்றதாக பாஜக மூத்த தலைவர் திரு சுப்பிரமணியன் சுவாமி வழக்கு தொடுத்தார் இது தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது இந்த வழக்கில் திருமதி சோனியா காந்தி திரு ராகுல் காந்தி திரு மல்லிகார்ஜுன கார்கே திரு பவன்குமார் பன்சால் ஆகியோரிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியுள்ளது இந்த நிலையில் டெல்லியில் உள்ள நேஷனல் ஹெரால்ட் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் நேஷனல் ஹெரால்ட் தொடர்புடைய பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது